வெல்கம் டு ஆஹா குக்கிங் வித் மீ அழகம்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, சுவையான ஹெல்த்தியான தூதுவளை ரசம் பார்க்க போறோம். இது சளிக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர கண்டிப்பா சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தூதுவளைங்கிறது இப்படி முள்ளு முள்ளாதான் இருக்கும். நம்ம வந்து ஸ்டெம்ம தூக்கி போட்டுட்டு லீவ்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால இப்ப நம்ம லீவ்ஸ் மட்டும் தனியா எடுத்துக்க போறோம். ஒரு கடாயில கொஞ்சமா புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி நாலா வெட்டினது, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். தக்காளி நல்லா சாஃப்டா வர வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப நம்ம ரசப்பொடி தயார் பண்ணிடலாம். புளியும் வேக வச்ச தண்ணியில இந்த ரசப்பொடிய நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி ஊத்திட்டு உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விடணும். இது 5 நிமிஷம் கொதிக்க விடணும். ரசம் கொதிச்சிட்டு இருக்க சமயத்துல நம்ம இந்த சைடு வந்து தாளிக்கிறத ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், இடிச்சு வச்ச பூண்டு, இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம் நல்லா போட்டு தாளிச்ச பிறகு இந்த ரசத்தோட கொட்டிட்டு ஒரு கொதி விடுங்க. கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப நம்ம கடைசியா 1/2 ஸ்பூன் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம், விருப்பப்படாதவங்க விட்டுறலாம். நான் இப்ப 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம சுவையான தூதுவளை ரசம் ரெடி ஆயிருச்சு. இந்த ரசத்தை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.